டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லோருமே எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வரும் அப்படின்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது, அப்புறம் நார்மலைசேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் முடித்து அவங்க ரிசல்ட் விடுறதுக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற வந்து ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்திருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் சர்டிஃபிகேட் வெரிஃபைல. ஸோ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றத டீட்டெயில்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கிங்க. அதே போல் சிவி அப்போ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து பிஎஸ்டிஎம்லேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட அஃபீஷியல் வெப்பேஜ், அதாவது இதில் கொடுத்துருப்பாங்களே பிஜிடிஆர்பியில் கொடுத்துருவாங்களே, அதோட பிஎஸ்டிஎம் தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஸோ எந்த வேறு எந்த ஃபார்மெட்லேயும் வாங்க முடியாது பிஎஸ்டிஎம்மை. ஸோ தமிழ் வழி கல்வி சான்றிதழ் இந்த ஃபார்மெட்டில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனில், இப்போ உங்களோட பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த நோட்டிஃபிகேஷனோட கீழே கடைசி பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அது பிஎஸ்டிஎம் எப்படி வாங்கணுன்றது ப்ரொசீஜர் முதற்கொண்டு, அதில் எவ்வளோ என்னென்ன பண்ணணுன்றது முதற்கொண்டு அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் கம்பல்சரியாக அதை பார்க்குறது பெட்டர். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க, எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ்.